ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் சமைக்க போகிறது ஓட்டர் ஸ்டேயில் தக்காளி சாதம் செய்வது எப்படி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள். இந்த கேஸில் நான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி 20 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, தக்காளி 5, ஒரு நீளமான பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு எல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. விரிஞ்செலை 3, பூண்டு வந்து தோலோடு நச்சுட்டு வச்சுக்கோங்க. ஏலக்காய் 4, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், வெறுமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், எண்ணெய் 5 ஸ்பூன். வாங்க இப்போ நம்ம பண்ணலாம். நான் 3 லிட்டர் குக்கரை இன்றைக்கி செய்ய போகிறேன். இப்போ நம்ம 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. சூடாகட்டும். இப்போ நம்ம தாளிக்க பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, ஜீரகம், கடுகு எல்லாம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தக்காளி சாதம் நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ பூண்டு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தோல் சீவிட்டு போடாதீங்க, தோலோடு நச்சுட்டு போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் எந்த சாப்பாடு அரிசியும் நான்
மசாலா சேரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாஸ் அளவு தான் அரிசி எடுத்தேன். அந்த கிளாஸ் நான் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான ஓட்டர் ஸ்டைலில் தக்காளி சாதம் ரெடி. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா